அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது நம்ம ஒரு ஆப் ரிவ்யூ பண்ணி ரொம்ப காலம் ஆயிடுச்சு, அதாவது நிறைய நாட்களுக்கு அப்புறம் ஒரு ஆப் ரிவ்யூ வந்து இன்னைக்கு தரப்போவேன். அந்த அப்ளிகேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுதான், அதாவது சாம்சங். நம்ம ரொம்ப அதிகமா யூஸ் பண்ற ஒரு ஸ்மார்ட் போன், இந்த சாம்சங் போன்ல ஒரு மியூசிக் பிளேயர், அதாவது எந்த விதமான ஆப்ஸும் பிளே ஆகாத ஒரு மியூசிக் பிளேயர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த மியூசிக் பிளேயரை எங்க டவுன்லோட் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணு, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணியே வைங்க. சோங்கல லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன போன்ஸ்ல எல்லாம் பிளே ஸ்டோர் தவிர இன்னொரு ஸ்டோரும் இருந்துச்சு, அது கேலக்ஸி ஸ்டோர்னு சொல்லுவாங்க. அதாவது கேலக்ஸி போன்ஸ் எல்லாத்துக்குமே கேலக்ஸி ஸ்டோர்ல கூட அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. நம்ம இதுவரைக்கும் கேலக்ஸி ஸ்டோர் அதிகமா யூஸ் பண்ணிருக்க மாட்டோம், பிளே ஸ்டோர்ல மட்டும்தான் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். நார்மலா பிளே ஸ்டோர்ல நம்ம இன்ஸ்டால் பண்ற அப்ளிகேஷன்ல வந்து ஆப்ஸ் பிளே ஆகும், அதாவது நம்ம வீடியோ பிளேயரா இருக்கட்டும், ஆடியோ பிளேயரா இருக்கட்டும், எதை டவுன்லோட் பண்ணாலுமே ஆப்ஸ் கட்டாயம் பிளே ஆகும். பட் இந்த கேலக்ஸி ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ற அப்ளிகேஷன், அதாவது ஆடியோ பிளேயரோ வீடியோ பிளேயரோ, இதுக்கு வந்து ஆப்ஸ் பிளே ஆகாது. அதாவது லேட்டஸ்டா வந்த சாம்சங் போன்ஸ்ல எல்லாமே பிளே மியூசிக்னு கூகுளால தர ஒரு மியூசிக் பிளே மட்டும்தான் இருந்துச்சு, அதுல வந்து பெரிய ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. அதாவது போர் அடிச்ச ஒரு அப்ளிகேஷன்னா அந்த மியூசிக் பிளேயர் தான். இந்த மியூசிக் பிளேயர்ல நம்மளுக்கு மியூசிக் கேட்கும் போதே போர் அடிச்சு, இதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் அட்ராக்டிவா ஒரு வித்தியாசமான ஒரு மியூசிக் பிளேயர் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க அந்த பிளேயரை எப்படி இன்ஸ்டால் பண்றது, எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பிளே ஸ்டோருக்கு போகல, இங்க சாம்சங்னு ஒரு தனியா ஒரு ஃபோல்டர் இருக்கு, சிலவங்களோட ஃபோல்டர் இல்லாம கூட இருக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா கேலக்ஸி ஸ்டோர்னு ஒன்று இருக்கு, கிட்ட எடுத்துக்கிட்டேன். இங்க பாத்தீங்கன்னா கேலக்ஸி ஸ்டோர்னு இருக்கு, அதை தான் கிளிக் பண்ணி ஓபன் பண்ண போறோம். இப்ப பாத்தீங்கன்னா கேலக்ஸி ஸ்டோர் ஓபன் ஆயிருச்சு. இதுல பல அப்ளிகேஷன் இருக்கு, அதாவது நமக்கு பிளே ஸ்டோர்ல இருக்க மாதிரியே சாம்சங் போன்ஸுக்கு கேலக்ஸி ஸ்டோர்லயும் நிறைய அப்ளிகேஷன், யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இப்ப பாக்கலாம் மியூசிக் பிளேயரை எப்படி சர்ச் பண்றதுன்னு. இல்லை பார்த்தீங்கன்னா சர்ச் பார் இருக்கு, சர்ச் பாரில் நான் ஆல்ரெடி அதை சர்ச் பண்ணியிருக்கேன். இப்போ சாம்சங் மியூசிக்னு டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. ஸோ சர்ச் பண்ணதுமே ஃபர்ஸ்டாகவே வர அப்ளிகேஷன் வந்து அதுதாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க, கிளிக் பண்ணி இதில் இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணுங்கள், இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்போ என்னென்னா ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டோம், ஓப்பன் பண்ணோடனே ஒரு ஒயிட் கலர் லே அவுட்ல தான் இந்த அப்ளிகேஷன் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக இருக்குது, நம்மளுக்கு பிடிச்ச ட்ராக்ஸை வந்து நம்மளால் சேவ் பண்ணிக்கொள்ள முடியும். அதாவது நம்ம இந்த டைமில் இந்த பாட்டை மட்டும்தான் கேட்கணும்னா இதில் சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் கேட்கக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது, அதாவது ஃபேவரட் ட்ராக்ஸ்ன்னு இருக்கு. ஸோ அதில் உங்களுக்கு சேவ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்னு இருக்குது, அந்த பிளேலிஸ்ட்டில் விருப்பமான ஒரு பிளேலிஸ்ட்டை உங்களுக்கு கிரியேட் பண்ணவே முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பிளே பண்ணுற ஒவ்வொரு சாங்கும் மோஸ்டாக இந்த சாங்ஸ் ப்ளே பண்ணியிருக்கீங்க, இல்லாட்டி ரீசன்ட்லி இந்த சாங்ஸை ஆட் பண்ணியிருக்கீங்க, அதாவது ரீசன்ட்லி ப்ளே பண்ண 100 சாங்ஸை தனி ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, அதோட உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை கூட ஒரு பிளேலிஸ்டாக க்ரியேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பிளேலிஸ்ட் தான் அடுத்த ட்ராக்ஸ் இருக்குது, இதில் நீங்கள் அவங்களோட ஃபுல் சாங்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ விருப்பமான பாட்டை உங்களுக்கு செலக்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்பம்ஸ்ன்னு இருக்குது, தனித்தனியாக சாங்ஸ் இருக்குது. அடுத்து ஆர்டிஸ்ட்ன்னு இருக்குது, அதாவது இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோல்டர்ஸ் இருக்கும், நம்மளுக்கு தெரியும் நம்ம இந்த ஃபோல்டரில் சில சாங்ஸ் போட்டிருப்போம், இந்த ஃபோல்டரில் போட்டிருப்போம் அப்படின்னு நம்மளுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா இந்த ஃபோல்டரில் போயிட்டு சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா செட்டிங்ஸ், என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட்டாகவே இருக்குது ஸ்லீப் டைமர், அதாவது நீங்கள் ஒரு சாங் கேட்டுக்கிட்டு அப்படி தூங்கிட்டீங்கன்னா ஒட்டோவா பிளேயர் வந்து ஸ்டாப் ஆகிடும், அதாவது 1 ஹவரா இல்லாட்டி 2 ஹவர்ஸா இல்லாட்டி கஸ்டம் கூட உங்களுக்கு க்ரியேட் பண்ணிக்கிறக்கூடிய சான்ஸ் இருக்குது. அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம், ஏன்னா நம்ம மறந்துட்டு தூங்கிட்டோம்னா பிளேயர் காலம் வர வரைக்கும் பிளே ஆகாமல் இருக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. அடுத்தது என்னென்னா பிளே ஸ்பீட், இது நார்மலாக நம்ம எப்படியுமே இதே டிஃபால்ட்டில் தான் வச்சுருப்போம். காரணம் ஏன்னா இதை விட ஸ்பீடாக பிளே ஆனால் ரொம்ப ஸ்பீட் ஆகிரும், இதை விட ஸ்லோவாக பிளே ஆனால் ரொம்ப ஸ்லோவாக பிளே ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புது ஆப்ஷன் இருக்குது, க்ராஸ் ஃபேட், அதாவது ஒரு சாங்லேருந்து ஒரு சாங்க்கு போகிறது எவ்வளோ ஸ்லோவாக போகணும், இல்லாட்டி குயிக்காக போயிடணுமா, இல்லாட்டி நல்ல ஒரு ஃபேட் ஆகி எண்ட் ஆகணுமா அப்படின்னு இங்கேனா நம்மளால் செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸ்மார்ட் வால்யூம், இந்த ஸ்மார்ட் வால்யூமில் ஒவ்வொரு சாங்க்கு ஏற்ற மாதிரி அந்த வால்யூம் வந்து கூடி குறைஞ்சிக்கிட்டு இருக்கும், அதாவது சில சாங்ஸ் வந்து உங்களோட நல்ல ஹை குவாலிட்டியாக இருக்கும் அதுக்கு வால்யூம் லெஸ் ஆகும், சில சாங்ஸ் வந்து ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்கும் அதுக்கு வந்து வால்யூம் அப் ஆகும், ஒட்டோவா இதில் வால்யூம் அட்ஜஸ்ட் ஆகிரும். ஸோ அடுத்து பார்த்தோம்னா லக் ஸ்க்ரீனில் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது, நான் ஒரு தடவை ப்ளே பண்ணி காட்டுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. விருப்பம்னா இங்கே வந்து உங்களுக்கு நம்ம அதில் காட்டின பிளேரி ஸ்ட்ரக்ன்ற இடத்துல விருப்பம்னா இதெல்லாம் ஆட் பண்ணலாம், இல்லாட்டி இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஒரு பாட்டை ப்ளே பண்ணி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டை ப்ளே பண்ணதுமே இந்த மாதிரி ஒரு லே அவுட் தான் வரும், அதாவது அவுட்புட் நம்மளுக்கு பாட்டை நெக்ஸ்ட் பண்ணோம்னா ஜஸ்ட் அது பண்ணிங்கன்னா பாட்டு நெக்ஸ்ட் ஆகிடும். எப்படி பண்ணால் பாட்டு திருப்பி பழையபடியே ப்ளே பண்ண பாட்டே வந்துடும். இப்போ லாக் ஸ்க்ரீனில் காட்டுறேன் இது எப்படி இருக்குன்னு நம்மளால் பார்த்துக்கொள்ள முடியும். ஏன்னா நம்ம ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டில் இல்லாட்டி வரும்போது இதை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ கஷ்டப்பட்டு
ஓப்பன் பண்ணி நெக்ஸ்ட் பண்ணுறத விட இப்படி இருந்தால் நம்மளுக்கு குயிக்காக நெக்ஸ்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ சாங்ஸை குயிக்காக செலக்ட் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் உங்களுக்கு இது வேணும்னு நினச்சிங்கன்னா பேக் பண்ணினா இப்படி வந்துடும். அது பிற பாட்டை கூட நெக்ஸ்ட் பண்ணலாம், இல்லாட்டி ஸ்டாப் பண்ணலாம், இப்படி கூட யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ரொம்ப நல்ல அப்ளிகேஷன். அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளே ஆகாமல் நான் இப்போ ரொம்ப அதிக ரொம்ப காலமாக யூஸ் பண்ணிட்டு வரேன். அட்வர்டைஸ்மெண்ட்டே ப்ளே ஆனதே இல்லை, ப்ளே ஆகாமல் ரொம்ப நல்லா யூஸ். இன்னைக்கு பார்த்தா இந்த ஆடியோ பிளேயர் பிடிச்சிருந்தா வீடியோவை தெரியாத நண்பர்களுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப பேர் ஒரு மியூசிக் தான் நம்ம ஃபோனில் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது. அதனால அந்த ஒரு பிளேயர் வந்து ஒரு ஆட்ஸ் ப்ளே ஆகிற பிளேயராக இருந்தால் ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆட்ஸ் ப்ளே ஆகாத ஒரு பிளேயராக இந்த பிளேயர் இருக்கு. ஸோ இந்த வீடியோ தெரியாத பல நண்பர்களுக்காக வீடியோ கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். மறந்து நாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.